வெல்கம் டு பட்ஜெட் செஞ்சிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன விஷயம் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கில படமான ஷஷாங்க் ரிடம்ஷன் அந்த படத்தோட ஃபுல் பிளாட் எக்ஸ்பிளனேஷன் தாங்க பண்ண போகிறோம். 1994 வெளிவந்த இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறது ஃப்ராங்க் டேரபவுண்ட்ன்ற ஒரு டைரக்டருங்க. இந்த படம் வந்து ஒரு நாவலாகிய ரீட்டா ஹவர்த் அண்ட் ஷஷாங்க் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1982 ஸ்டீஃபன் கிங் எழுதி வெளிவந்த ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தாங்க இந்த படம். இந்த படத்தில் வந்து டிம் ராபின்ஸ், மார்கன் ஃப்ரீமன், பாப் குண்டன் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டி டிஃப்ரெண்ட், இந்த ரோல் தான் வந்து டிம் ராபின்ஸ் பண்ணியிருப்பார். இன்னொன்று கேரக்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லிஸ் ரெட்டிங், அதாவது ஷார்ட்டாக ரெட்டு. அவர் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம மார்கன் ஃப்ரீமன். இந்த பாப் குண்டன் வந்து என்ன கேரக்டர் பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்டனோட கேரக்டர் பண்ணியிருப்பார், ஜெயிலோட வார்டனோட கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் பேர் வந்து சாமியல் நார்டன். அப்புறம் மற்றும் பல கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெட்லி அப்படின்னு, அதாவது பைரன் ஹெட்லின்ற ஒரு கேரக்டர் இருக்குது, ப்ரூக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது, வில்லியம்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர்லாம் நம்ம வந்து கதையை பற்றி பேசும்போது உங்களுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸோட ரோல்ஸ் எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு புரியுங்க. இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ வந்து காரில் உட்காந்துட்டு தன்னோட ரிவால்வர் எடுத்து அந்த குண்டெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அங்கே கட் ஆகிற அந்த சீனு, அடுத்த சீனாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நடக்கிற மாதிரி காமிக்குது. கோர்ட்டில் வந்து அவரை அக்யூஸ் பண்ணுறாங்க, யார், ஆண்டி டிஃப்ரெண்டை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. இது நடக்கிறது வந்து 1947. என்ன அக்யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவர் வந்து தன்னோட ஒய்ஃபையும் அவரோட லவர், அதாவது ஒரு கோல்ஃப் விளாட்ற இன்னொன்று ஒரு ஆளையும் வந்து சுட்டு கொண்டுட்டார். அவங்க வந்து பெட்டில் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுட்டு கொண்டுட்டாருன்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே போடுறாங்க. இவர் வந்து சொல்கிறாரு, ஐ அம் இன்னசன்ட் அப்படின்றாரு. ஜட்ஜு வந்து சொல்கிறாரு, உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து டபுள் லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துறாங்க. யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைஃப் சென்டென்ஸ்ன்றது வந்து 20 வருஷத்துலேருந்து 25 வருஷம் வரைக்கும் இருக்கும். சில கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷம் வரைக்கும் வரும். ஆக்சுவலி டபுள் சென்டென்ஸ் வச்சுக்கிங்களேன், மினிமம்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நான் ஏன் இந்த டீட்டெயில் சொல்கிறேன்றது இந்த கதையை பற்றி பேசும்போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நம்ம ஹீரோ வந்து ஷஷாங்க் அப்படின்ற ஒரு ஹைலி ப்ரொடெக்டட் பிரிசன்குள்ளே அடைக்கிறதுக்கு ஜட்ஜு சொல்லிடுறாரு. ஸோ அதனால் நம்ம ஹீரோவும் மற்ற பல கைதிகளையும் எடுத்துகிட்டு வந்து ஷஷாங்கில் அடைக்கிற ஒரு சீனில் நம்ம செகண்ட் ஹீரோ ஆகிய மார்கன் ஃப்ரீமனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மார்கன் ஃப்ரீமன் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கார் ரெட்டுன்னு. அவர் என்ன ரோல் பண்ணியிருக்காருனா, ஜெயிலுக்குள்ளே கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கார். அவர் வந்து 20, அதாவது யூஎஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து லாங் டேர்ம்லாம் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா 10 வருஷம் கழித்து வந்து நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பரோலில் போகிறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்க்ரீன்லேயே நம்ம ரெட்டு வந்து அந்த பரோல் அப்ளை பண்ணுற அந்த குரூப்புக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி அங்கே வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, நீ வந்து குற்றத்தை வந்து உணர்ந்துட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இப்போ வந்து ரொம்ப மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோடு சொல்கிறாரு. அவரோட பரோலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவர் திருப்பி வந்துட்டு இந்த குரூப்போட வந்து, அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து டிம்மு நம்ம ஹீரோ ஆண்டி வந்து உள்ளே கொண்டாடுறாங்க. ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து ஒரு பெட் வைக்கிறாங்க, யார் வந்து ஃபஸ்ட் அழுவா அப்படின்ட்டு. ஆண்டியை பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கான், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கான். ஸோ நிறைய பேர் வந்து ஆண்டி மேலே வந்து பெட் கட்டுறாங்க, ஆண்டி டிஃப்ரெண்ட் மேலே பெட் கட்டுறாங்க. பட் ஆக்சுவலி வேறு ஒருத்தர் தான் வந்து ஃபஸ்ட் அழுவுறாரு. ஸோ அது அந்த இதில் என்ன ஆகுதுன்னா, ஆண்டி மேலே நம்ம ரெட்டுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துடுது. ஸோ ஆண்டி டிஃப்ரெண்ட்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லாண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாப் அசைன் பண்ணுறாங்க ஜெயிலுக்குள்ளே. ஸோ ஜெயிலில் நான் சொன்ன மாதிரி வார்டன் பேர் வந்து சாமியல் நார்டன், அப்புறம் ஜெயிலோட கேப்டன் வந்து பைரன் ஹெட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இந்த ரோலு கொடுத்துட்றாங்க, லாண்ட்ரியில் வந்து வேலை செய்கிறதுக்கு அசைன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த லாண்ட்ரியில் வந்து சிஸ்டர்ஸ்னு ஒரு ஹோமோசெக்ஷுவல் குரூப் இருக்குது, அவங்க வந்து ஆண்டியை ரொம்ப அசால்ட் பண்ணுறாங்க. செக்ஷுவல் அசால்ட் இல்லை, ஃபிசிக்கல் அசால்ட்டு பண்ணுறாங்க. ஸோ ஆண்டிக்கும் இவங்களுக்கும் கொஞ்ச நாள் ஆகாமலேயே வந்து அந்த ஜெயிலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இதன் பக்கில் நம்ம ரெட்டும் வந்து ஆண்டியும் வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, எனக்கு நீ வந்து எல்லா ஐட்டம்ஸும் உள்ளே வந்து போலீஸுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வருவான்றது தெரியும், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, என்ன வேணும் கேட்கும்போது, எனக்கு ஒரு குட்டி ஹேமர் வேணும் அப்படின்றாரு. குட்டி ஹேமர் வேணும்னு, ஹேமரை வச்சு நீ என்ன பண்ண போகிற, நோண்டி வெளியில் தப்பிக்க போறியா, அப்படி தப்பிக்கணும்னா நீ குட்டி ஹேமரை வச்சு பண்ணனா 600 வருஷம் ஆகும்னு சொல்லி கலாய்க்கிறாரு நம்ம ரெட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆண்டி வந்து ஒன்றும் சொல்லலை. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இது ஒண்டி பண்ணு, நான் வந்து உனக்கு 2 சிகரெட் பேக்கெட் கொடுக்குறேன்ற மாதிரி ஏதோ ஒரு டீல் பேசுகிறாரு. ஸோ நம்ம ஆளும் வந்து ஒரு குட்டி ஹேமரை வந்து வெளியிலேருந்து ஜெயிலுக்குள்ளே, ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருந்திருப்பார். ஸோ ஜெயிலோட அத்தாரிட்டிஸ்லாம்
வந்து நம்ம ரெட்டு கிட்ட கொஞ்சம் சாதாரணமாக தான் பழகுவாங்க. ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவர் உள்ளே வந்து நிறையா இல்லீகல் மெட்டீரியல்லாம் கொண்டாடுவார். சில பேருக்கு வந்து சிகரெட் வேணும்னா சிகரெட் வரும் அந்த மாதிரி. ஸோ இப்படியே வந்து 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆண்டிக்கு வந்து கொடுத்துருக்க ஜெயில் நம்பர் வந்து 245. ஆமாம், 245. ஸோ இப்படியே வந்து 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 1949 நான் சொன்னேன், 1947 தான் இந்த படம் வந்து ஸ்டார்டிங் நடக்குது அப்படின்ட்டு. அது 2 வருஷம் கழித்து என்ன ஆகுது, நம்ம வாகனம் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ஒர்க் இருக்குது, 20 பேர் தான் வரணும்னும்போது அங்கேயும் வந்து நம்ம ரெட்டு வந்து கொஞ்சம் காசுலாம் கொடுத்து, அதாவது சில ஃபேவர்ஸ்லாம் பண்ணி போலீஸ்கிட்ட ஒரு 20 பேர் அவருக்கு பிடிச்சவங்கள வந்து செலக்ட் பண்ண வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் இருக்கார். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு மாடியில் வந்து தார் ஊத்துற வேலை, அப்படி ஊத்திட்டு இருக்கும்போது நம்ம பைரன் ஹெட்லி நம்ம கேப்டன் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு சொத்து வந்திருக்கு, ஆனா இதுக்கு நான் டாக்ஸ் எப்படி கட்டாம வந்து எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி வந்து ஒரு வெல் வர்ஸ்ட் பேங்க்ல வந்து பேங்கரா இருப்பாரு. அவங்க ஒய்ஃபும் லவரும் கொலை பண்ணப்பட்டாங்களா, அதுக்கும் இவருக்கும் வந்து சம்மந்தமே இருந்திருக்காரு. ஸோ இதை கேட்டுட்டு என்ன பண்றாரு நம்ம ஆண்டி, அவர் போய் நம்ம கேப்டன் கிட்ட சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஐ எம் பேங்கர் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன் வந்து கலாச்சி விடுறாரு, இல்லைங்க நான் சீரியஸா சொல்றேன், உங்க ஒய்ஃப் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா ஒரு யூஎஸில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, என்னென்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து $60,000 வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 35-37,000 வந்து ஒய்ஃபுக்கு பேரில் கொடுத்து இவர் வந்து அந்த டேக்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலுக்குள்ளேயே இவருக்கு ஒரு நல்ல பேர் வருது. இதன் வாக்கில் என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோ வந்து, எனக்கு ரீட்டா ஹேவர்த், ரீட்டா ஹேவர்த்ன்றது 1940-50களில் வந்து ரொம்ப செக்ஸியாக நடிச்சு பெரிய பெயர் பெற்ற ஒரு ஆக்ட்ரஸு, அவங்களோட ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி மார்கன் கிட்ட கேட்குறாங்க, நம்ம ரெட்டு கிட்ட கேட்குறாங்க. ரெட்டும் வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறாரு, அது அப்படி வருது. அதுக்கப்புறம் இவர் வந்து லாண்ட்ரியில் வேலை செய்யும்போது திருப்பி நம்ம சிஸ்டர்ஸ் குரூப், அந்த ஹோமோசெக்ஷுவல் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் சண்டையெல்லாம் போடுறாரு, சண்டை போட்டதும் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு அதாவது அந்த டார்க் ரூமில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹராஸ் பண்ண அந்த ஹெட் இருக்கான் இல்லையா, அவன் வெளியில் வரும்போது நம்ம ஹெட்லி வந்து வச்சு செம்மையாக அடித்தே வேறு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ நம்ம ஆண்டி வந்து அந்த சிஸ்டர்ஸ் குரூப்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாரு. ஏன்னா இவர் வந்து ஹெட்லிக்கு வந்து அந்த டேக்ஸ் ப்ரொவிஷனில் ஹெல்ப் பண்ணதுனால, இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர்னால இவருக்கு திருப்பி ஃபேவர் பண்ணுறதுக்காக நம்ம பைரன் ஹெட்லி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருப்பார். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம நார்டன் இருக்கார் இல்லையா, சாமுவேல் நார்டன், அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டாக ஆண்டியோட ஜெயில் ரூம்குள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தா இவர் வந்து சாண்டு பேப்பர் வச்சுருக்காரு, சில கல்லெல்லாம் வந்து தேய்ச்ச மாதிரி, அதாவது கல் தேய்ச்சி சிலைகள்லாம் குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து இவர் பைபிள் வச்சு படிச்சிருக்காரு, பைபிள்லாம் கூட வாங்கி இவர் பார்க்குறாரு நார்டனு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து பைபிளில் நம்புறியா அப்படின்னு சொல்லி, ஆமாம் நான் வந்து கடவுள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்கிறாரு. ஆக்சுவலாக நார்டன் எதுக்கு வந்திருப்பாருன்னா, அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுப்பார், என்னன்னா நீ வந்து லாண்ட்ரியிலேருந்து லைப்ரரிக்கு போயிரு அப்படின்ட்டு. ஏன் லைப்ரரிக்குன்னா, லைப்ரரி வந்து எல்லாரும் வர மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஆண்டி வந்து மற்ற ஜெயிலில் வேலை செய்கிற மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் ப்ரொவிஷனிங்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. வெளி ஜெயிலிருந்துலாம் கூட வந்து ஆளுங்க வந்து இவர்கிட்ட சப்போர்ட் வாங்குறாங்க. அதுக்காக வந்து ஒரு அவுட்லெட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம நார்டன் வந்து அவர் ரூமை வந்து செக் பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஒரு டீல் பேசி வச்சிருப்பார். இதன் வாக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைப்ரரியில் புரூக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 வருஷமாக ஜெயிலே இருக்கிற ஒருத்தர் இருப்பார், ஒரு பெரியவர். லைப்ரரியில் வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி எலிஸ்மெல்லாம் அடிக்கும். நம்ம ஆண்டி கேட்குற, ஏன் நம்ம லைப்ரரி இப்படி இருக்குது, நம்ம ஏன் வந்து கவர்மெண்டில் வந்து ஏன் நம்ம வந்து சப்போர்ட் கேட்கக்கூடாது லைப்ரரி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ வேணால் பண்ணு, நான் 50 வருஷமாக பார்த்துருக்கேன், ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு புரூக் ஒதுங்கிடுறாரு. இதன் வாக்கில் என்ன ஆகுது, 1954 ஆகிடுது, நம்ம புரூக்ஸ் வந்து அழகாக வெளியில் வந்துடுறாரு, ஜெயிலை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. புரூக்ஸுக்கு வந்து ஆக்சுவலாக பிடித்தமே இல்லை, ஏன்னா 50 வருஷம் இங்கேயே வாழ்ந்துட்டார், வெளியில் போனால் நம்ம வந்து இருக்க மாட்டோன்ற ஒரு பயத்திலே இருக்கார். இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்பும்போது இவர் போகிறாரு, ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, ஒரு ஹோட்டலில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, ஒரு மார்க்கெட்லேயே எங்கேயோ வந்து வேலை செய்கிறாரு. அங்கே வேலை செஞ்சுட்டு திருப்பியும் அவர் ரூமுக்கு வந்துட்டு தொங்கிட்டு இறந்து போயிடுறாரு.
ஏன்னா அவருக்கு வந்து ஜெயிலு தான் வந்து எல்லாமேன்ற மாதிரி ஆயிருக்கும், வெளியில் போயிட்டு அவரால் வாழ முடியல. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக அந்த லைப்ரரி வந்து நம்ம ஆண்டியோட கண்ட்ரோலில் வந்தது. ஸோ ஆண்டி வந்து டெய்லி வந்து லெட்டர் எழுதுறப்பல யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு, இதுமாரி எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க ஃபண்டு கொடுங்க ஃபண்டு கொடுங்கன்னு. இது போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வருஷம் ஆயிடுது, கிட்டத்தட்ட 1960களில் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அப்பா நீ வந்து லெட்டர் எழுதுறது நிறுத்து, இந்த $200 அப்புறம் இந்த 2-3 மியூசிக் சிடி அப்படின்னு சொல்லிட்டு, சிடி இல்லைங்க மியூசிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் உடனே அந்த ரூமெல்லாம் சாத்திட்டு அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்ல அந்த இட்டாலியன் மியூசிக்கை வச்சு கேட்குறாரு. இதில் கடுப்பான வார்டன் என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் போட்டுடுறாங்க. இதன் பக்கம் 1963 வார்டன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அதாவது எங்களோட கைதிகளை யூஸ் பண்ணி பப்ளிக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவிட்டி, ஏதாச்சும் ஒர்க்கு, பில்டிங் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுமோ அது வந்து எங்கள் ஜெயிலில் ஆளுங்க ஃப்ரீயாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஆனால் அவங்க வந்து எடுக்கிற கான்ட்ராக்டுக்கெலாம் இவர் வந்து சைடில் வந்து காசு வாங்கிட்டு இருப்பார். இந்த காசை வந்து லாண்டர் பண்ணுறதுக்காக, அதாவது மாற்றி வந்து கணக்கு எழுதுறதுக்காக நம்ம ஆண்டியை வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ ஆண்டி வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுனால ஆண்டி வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக ஆயிருப்பார் அந்த ஜெயிலுக்குள்ளேயே. போலீஸ்காரங்களும் அவர் மேலே கையை வைக்கிறதுல நார்டனோட லெஃப்ட் ஹேண்டுன்ற மாதிரியே வச்சுக்கிங்களேன். இவர் வந்து இந்த தப்பான கணக்குகள்லாம் வந்து ஸ்டீஃபன் ரேண்டல்ஸ்ன்ற ஒரு இல்லாத ஒரு ஆள் பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவருக்கு ஒரு ப்ரூஃப் ஐடி எல்லாமே கிரியேட் பண்ணி இவங்க வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து இது வந்து ரெட்டுக்கிட்டையும் இவர் சொல்கிறாரு. இப்போ என்ன ஆகுது, 1965 ஆகிடுது. அப்போது அந்த ஜெயிலுக்குள்ளே வில்லியம்ஸ்ன்ற ஒரு சின்ன பையன் வரான், அவன் இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பிறந்திருக்கு, ஏதோ ஒரு ராபரில் மாட்டிட்டு உள்ளே வந்திருக்கான். பார்த்தோடனே நம்ம ரெட்டுக்கும் நம்ம ஆண்டிக்கும் இவரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவன் வந்து நான் படிக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஆண்டி வந்து வில்லியம்ஸுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறான், ஒரு எக்ஸாம் எழுதுகிறான். இதன் வாக்கில் என்ன ஆகுது, ஒரு பேச்சு வார்த்தையில் வில்லியம்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஆண்டிலாம் வந்து கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாவம் அவன் ஒய்ஃபையும் அவன் அவங்களோட லவ்வரையும் இந்த ஹோட்டலில் வந்து யாரோ வந்து கொண்டுட்டாங்க, அந்த பழி வந்து இவன் மேலே வருதுன்னு சொல்லும்போது வில்லியம்ஸ் வந்து ஒரு உண்மையை சொல்கிறான். வேற ஒரு ஜெயிலில் இருக்கும்போது கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் வந்து ஒருத்தனை வந்துட்டு கொள்ளடிக்கிறதுக்காக போனேன், அங்கே வந்துட்டு அவன் பார்த்தா வேற ஒரு பொம்பளையோட இருந்தான், அந்த ரெண்டு பேரையும் நான் சுட்டுட்டேன். ஒருவேளை வந்து அந்த இன்சிடென்ட் பண்ணியிருக்கிறது அந்த கொலையாலேயோ, அதை தான் வந்து இவர் மேலே பழி போட்டு இவரை வந்து தண்டிச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம இவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு போய் நார்டன் கிட்ட சொல்கிறாப்பில், சார் இந்த மாதிரி வில்லியம் சொல்கிறாரு, அப்போது நான் வந்து கொலை பண்ணலன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். நார்டனுக்கு என்ன பயம்னா, இவன் வந்து நம்ம வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு அண்டர் கட்டிங் வாங்குறது, மணி லாண்டர் பண்ணுறான் இல்லையா, இவன் வெளியில் போயிட்டானா அது பண்ண முடியாதோன்றதுக்காக என்ன சொல்கிறான், நீ வந்து நான் சொல்கிறதான் செய்வேன், வில்லியம் சொல்கிறதெல்லாம் வந்து சும்மா நீ மரியாதை போகணும்னு சொல்லும்போது, அப்போ நான் வந்து ஏன் உனக்கு வந்து இந்த மாதிரி ராங் வேல வந்து காசை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஓவராக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவரை வந்து சாலிட்ரி அந்த டார்க் ரூம் கன்ஃபைன்மெண்ட்டில் போட்டுறாங்க. சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட் அதாவது அந்த டார்க் ரூமில் வந்து அவரை போட்டுறாங்க ஒரு மாதத்துக்கு. இதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாரு, நார்டன் வந்து நம்ம கேப்டன் ஹெட்லி வச்சு பிளான் பண்ணி இந்த பையனை, அதாவது வில்லியம்ஸை வந்து நான் பேச்சுவார்த்தையை கூப்பிட்றேன், நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்ம வந்து எப்படியும் வந்து நம்ம ஆண்டியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவருக்கு சிகரெட்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படி சிக்னல் கொடுத்து அவனை வந்து மேலே வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. தப்பிச்சு போகும்போது ஷூட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி அந்த கேஸை முடிச்சிடுறாங்க. இதன் வாக்கிலேயே வந்துட்டு இவருக்கு வந்து நியூஸ் வருது, நம்ம வில்லியம்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டான்னு. அதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிஞ்சிட்டதும் நம்ம நார்டன் உள்ளே அந்த சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்குள்ளே வந்து சொல்கிறப்பல, நான் என்ன பண்ணுறது அந்த பையன் வந்துட்டு நான் காப்பாற்றணும்னு தான் நினச்சேன், ஆனால் அந்த பையன் வந்து தப்பிக்க பார்த்தான் அதனால் சுட்டுட்டோம் அப்படின்னும் போது ஆண்டி வந்து சொல்கிறான், ஐயோ நீ வந்து பண்ணுற ஃப்ராடை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் நீ வந்து அதை சுட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ இன்னும் திருந்தவில்லையே எய்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு மாதம் வந்து நீ வந்து உள்ள கடையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்னும் ஒரு மாதம் வந்து அவர் உள்ளே கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 மாதம் கண்டினியூஸ் சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்க்கு அப்புறம் வெளியில் வர்றாரு. அவருக்கு எல்லாமே மாறி இருக்குது, வில்லியம்ஸ் இல்லாத அந்த ஜெயிலில் பார்க்குறதுக்கே அவர் மாறி வெறுப்பாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ரெட்டு கூட உட்காந்து அவர் வந்து பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ரெட்டு வந்து சொல்கிறாப்புல, ஸோ டோன்ட் வரி ஆண்டி, எல்லாம் சரியாயிடும், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுறதெல்லாம் பண்ணியாச்சு, அவனை காப்பாற்ற முடியல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒரே ஒன்று ஒண்டி உங்ககிட்ட சொல்கிறேன் ரெட்டு, நீ அதை
படி ஃபாலோ பண்ண முடியுமா? ஒருவேளை உனக்கு வந்து பரோல் கிடச்சதுன்னா, நீ அதாவது 10 வருஷம் கழித்து ஒரு வாட்டி ஆப்ஷன் கிடைக்குன்னு சொன்ன இல்லையா, லாங் டேர்ம் சர்விங் மெம்பர்ஸ்க்கு. ஸோ அவர் ஏற்கனவே வந்து 3 வாட்டி பரோலுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ 4வது போல் வர மாதிரி இருக்குது, ஏன்னா 47லன்னு சொன்ன இல்லையா. ஸோ 47ல் வந்து 2வது பரோலுக்கு அவர் அப்ளை பண்ணிருப்பார், 20 வருஷம் இருந்திருப்பார்னு சொல்லியிருந்தேன். ஸோ 57, இப்போ 65-6 கிட்ட நடக்குது. ஸோ அடுத்த வருஷம் நீ வந்து பரோலுக்கு அப்ளை பண்ணும்போது வெளியில் வந்தனா, நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வயல் காட்டு, ஒரு இடம் பக்ஸ்டன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு வயல் கார்டு இருக்குது, அங்கே தான் எல்லாமே வயல் கார்டு ஆச்சுன்னு சொல்லும்போது, இல்லை நான் சொல்கிற ஒரு வயல் கார்டில் இந்த சைடில் ஒரு மரம் இருக்கும், அது கீழே வந்து ஒரு இதில் வந்து நான் ஒன்று புதைச்சி வச்சுருக்கேன், அதை ஒண்டி நீ எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, ஏன் இவன் இவ்வளோ டிமோட்டிவேட்டாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நம்ம ரெட்டு போயிட்டு சாப்பிட்ற வாக்கில் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்கும்போது, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாரு, என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து ஆண்டி என்கிட்ட ஒரு கயிறு கேட்டாப்பல அப்படின்னு சொல்லும்போது, எல்லோரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க, சரி இவரும் வந்து அந்த லைப்ரேரியன் பெரியவர் ஒருத்தர் 50 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் போக முடியாமல் இறந்து போனார் இல்லையா, நான் சொன்ன இல்லையா வெளியில் போயிட்டு தூக்க மாட்டிக்கிட்டாருன்னு, அவரை போல் இவரும் சாக போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் வந்து நம்ம ரெட்டுக்கு வந்து தூக்கமே இல்லை, ஐயோ அது செல்லில் என்ன நடக்குது, இவன் செத்துட்டானா தொங்கிட்டானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, காலையில் வந்து ஜெயிலில் கூப்பிடுவாங்க இல்லையா, எல்லாம் லைனில் வாங்க கவுண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த செல்லேருந்து யாரும் வரல. சரி, மார்கனுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடறப்பல, ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடறப்பல, உள்ளே போய் பார்க்குறாங்க, உள்ளே யாருமே இல்லைன்னதும் மார்கனுக்கு ஒன்றும் புரியல, என்ன யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்குள்ளே வந்து நம்ம வார்டனுக்கு வந்து நியூஸ் தெரிஞ்சு, நம்ம கேப்டனுக்கு நியூஸ் தெரிஞ்சு எல்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க. உள்ளே வந்து பார்த்தா அதே கல் இருக்குது, சாண்ட் பேப்பர் இருக்குது, அப்புறம் அந்த பைபிள் உள்ளே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு இப்போ எப்படி போயிருப்பான், யாரோ நீங்கள் தான் திறந்து விட்டீங்க அப்படின்லாம் பேசும்போது, இல்லை நாங்கள் பண்ணவே இல்லை, ஏன்னா நைட்டு வரைக்கும் சத்தம்லாம் கூட வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இவர் கோவத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த குட்டி ஸ்கல்ப்சர்லாம் பண்ணியிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கல் எடுத்து எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாரு. திடீர்னு அந்த ரீட்டா ஹேவர்த் உள்ள ஃபோட்டோ மாட்டியிருப்பார், நான் நடுவிலே சொல்லியிருந்தேன், ரீட்டா ஹேவர்த் போட்டோ வாங்கிருப்பாருங்க, அந்த போட்டோவில் வந்து அடிக்கும்போது பார்த்தா அந்த கல் வந்து பிச்சுட்டு உள்ளே போகும். என்னடா போயிட்டு அந்த ரீட்டா ஹேவர்த்தோட போட்டோ எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பெரிய ஹோலாக இருக்கும். ஸோ என்ன நடந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து 20 வருஷமாக கிட்டத்தட்ட 19 வருஷமாக அந்த சுத்தி முதல்ல வாங்கியிருப்பார்ல, அந்த சுத்தியை வச்சு தான் அவர் உள்ள ஓட்டை போட்டுட்டு இருந்திருப்பார். அந்த ஓட்டை போட்டு வர மண்ணை தான் காலையில் அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி வந்து கிரவுண்டில் வந்து தூவிட்டு போயிருப்பார். இது மார்கன் யாருக்குமே தெரியாது, அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது. இவரை வந்து தேடுறாங்க ஒரு சைடில். இதன் பார்க்கல வந்து மார்கன் வந்து, டேய் 600 வருஷம் ஆகும்னு நினச்சா நீ வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் எஸ்கேப் ஆகிட்டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஆண்டி வந்து என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, காலையில் தப்பிச்சு போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு அந்த ஸ்டீஃபன் ரேண்டல்ன்ற நேமில் தானே வந்து எல்லாமே டெபாசிட் பண்ணிருப்பாங்க, அந்த ராங்காக வந்து சேவ் பண்ண அமௌண்ட்டு, அந்த லாண்டர் பண்ண மணிலாம், அந்த மணியை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. அதாவது 370,000 டாலரை வந்து எடுத்துக்கிறாரு. போகிற வாக்கில் என்ன பண்ணிடுறாரு, இவர் பண்ண அந்த ஃப்ராடோட டீட்டெயில்ஸ், யார் அந்த சாமுவேல் நார்டன் பண்ண ஃப்ராடோட டீட்டெயில்ஸு, அப்புறம் அந்த அங்கே நடந்த மர்டரோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு லெட்டரில் வச்சு அந்த பேங்க் ஸ்டாஃப் கிட்டே இதை வந்து போஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாரு. அது வந்து போய் என்கொயரி பண்ண வேண்டிய அந்த டீம் கிட்டே வந்து அந்த இது சேர்ந்துட்டோட என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ரெய்டு பண்ணுறாங்க ஜெயிலுக்குள்ளே. ஜெயிலுக்குள்ளே ரெய்ட் பண்ணும்போது நம்ம ஹேட்லி அழுதுகிட்டே போகிறாரு. இவர் வந்து கொஞ்சம் தைரியமாக என்ன பண்ணிடுறாரு, துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவர் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துடுறாரு. யார், நம்ம வார்டனு சாமுவேல் நார்டன். மக்கள் அடுத்த வருஷம் வந்தது, அதாவது 67, இவருக்கு வந்து அந்த திருப்பியும் வந்து அந்த பரோல் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. திருப்பி அதே க்வெஸ்சன் தான் கேட்குறாங்க, நீ வந்து குற்றத்தை ஒப்புக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து கட்டுப்பில் நக்கலா பதில் சொல்கிறார், ஆமாங்க நான் அது சின்ன வயசில் பண்ணது, கடந்த 30 வருஷமாக இங்கே தான் இருக்கேன், 40 வருஷமாக இது 40 வருஷம், இனிமேல் நான் வெளில போயிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள், நீங்களே ஏதாச்சும் சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு மாதிரியாக வந்து நக்கலா வந்து கொஞ்சம் சீரியஸாக பட் நக்கலா வந்து ரிப்ளை பண்ணிடுறாரு. இதனால் என்ன எடுத்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இவர் வெளியில் வர்றார், வெளியில் வந்துட்டு அதே ரூம் எந்த புரூக்ஸ் வந்து எங்கே வேலை செஞ்சாரோ அங்கேயே வேலை செய்கிறாரு. அப்புறம் வந்து புரூக்ஸ் இருந்த இடத்துக்கே போகிறாரு. அங்கே பார்த்தா புரூக்ஸ் வாஸ் ஹியர்னு சொல்லி மேலேயே எழுதியிருப்பார் தூக்கு போகிறதுக்கு முன்னாடி. அது பக்கத்துலேயே வந்து இவரும் வந்து எழுதி வச்சுட்டு இவருக்கு ஞாபகம் வந்துடுது, நம்ம இவர் சொல்லியிருந்தார் இல்லையா, நம்ம ஆண்டி வந்து சொல்லியிருப்பார், எனக்கு வந்து ரொம்ப ஆசை என்னென்னா மெக்சிகோவில் ஒரு இடம் இருக்குது, பீச் ஓரமாக ஒரு இடம் இருக்குது, நான் ஒரு குட்டி கப்பலை வாங்கிட்டு என்னோடய ஹோட்டலே கட்டிட்டு டூரிஸ்ட்டை அழைச்சிட்டு போயிட்டு நடுக்கடலில் ஃபிஷிங் பண்ணுற அந்த ஒரு டூரிஸ்ட் ஆப்ஷனை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு முன்னாடியே
இருப்பார். அது ஞாபகம் வந்துச்சு. அது ஞாபகம்ன்றதும் சரி, நம்மளை ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வயல் காட்டில் ஒரு மரத்து கீழே ஏதோ பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து ட்ராவல்லாம் பண்ணுறாரு. இவருக்கு மனசு ஒத்துக்கவே மாட்டேது, நம்ம பரவலில் இருக்கோம், இந்த ஏரியா விட்டு போகக்கூடாது, சரி நம்ம என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. மீறிக்கிட்டு இவர் வந்து போகக்கூடாதுன்ற அந்த சட்டத்தை மீறிட்டு இவர் போய் அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு கவருக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு, யூ கேன் கம் ஓவர் டு திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைசா இருக்கு. இவர் அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெக்சிகோவில் இருந்த அதே இடம் தான். இவர் தேடிட்டு போறாரு அந்த பீச்சில் வந்து, நம்ம ஆண்டி வந்து அந்த பீச்சில் ஒரு போட்டில் வந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, ரெண்டு பேரும் கட்டுப்பிடிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டில் அந்த 10-20 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த சுத்தி வாங்கிட்டு இவன் வந்து ஹோல் தான் போட்டிருக்கான்றதே வந்து படத்தில் கடைசியில் தான் தெரியும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த கிளைமேக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது ஒரு பாசிட்டிவ். செகண்ட் வந்து பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறது மார்கன். அவர் வந்து அட்டகாசமாக பேசியிருப்பார், எங்கே எமோஷன்ஸோட பேசணுமோ அங்கெல்லாம் எமோஷன்ஸோட பேசி, எங்கே வந்து வெறுப்போட பேசணுமோ அங்கெல்லாம் வெறுப்போட பேசியிருப்பார். ஸோ இந்த வாய்ஸ் ஓவர்லேயே ஒரே ஒரு இடத்துல அந்த புரூக்ஸ் வெளியில் போகிறாருல, அப்போ தான் வந்து புரூக்ஸோட வாய்ஸ் ஓவர் வரும். மற்றபடி வந்து ஃபுல்லாக வந்து இந்த படத்தை வந்து நம்மளுக்கு விவரிக்கிறது வந்து நம்ம ரெட்டுன்ற அந்த மார்கன் ஃப்ரீமன் தான். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படம் ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகும், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஃபீல் கிடைக்கும். இதன் பார்க்கலாம் அந்த எண்டிங்லலாம் வந்து ஹோப் இஸ் எவ்ரி திங்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, எல்லாமே வந்து நம்பிக்கை தாண்டான்ற மாதிரிலாம் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 40வது வருஷத்தில் பரோல் அப்ளிகேஷன் அப்போ நம்ம ரெட்டு வந்து அந்த குரூப் அந்த மெம்பர்ஸ் கிட்ட வந்து பேசுகிற அந்த சீன் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் கூட அவர் வந்து கண் சிமிட்ட மாட்டாருங்க. அப்படியே அந்த 2 நிமிஷம் அவர் பேசுறது கண் சிமிட்டாமலே பேசுவார். உண்மையிலே அற்புதமாக இருக்கும் இந்த படம் வந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா IMDB-ல 9.3 ரேட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கு. என்ன கேட்டால் 10 ரேட்டிங்கே கொடுக்கலாம். படம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே அந்த லாஸ்ட் 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப் ஃபீல் பண்ணும் பாருங்க. உண்மையிலே அது தாங்க, அந்த மாதிரி தாங்க படம் எடுக்கணும். உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்டன் டொமேட்டோஸ்ன்ட்டு ஒரு ரிவ்யூவர் சைட் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து 90% ஓட்டு வாங்கியிருக்கு இந்த படம். அந்தளவுக்கு வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் ஹாலிவுட். நீங்களே வந்து டாப் மூவிஸ் ஆஃப் ஹாலிவுட்னு போட்டிங்கன்னா எப்படி வந்து 5வது இல்லைன்னா 3வதுக்குள்ளே கூட வந்து ஷஷாங்க் ரிடெம்ஷன் வரும். அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். படம் பயங்கரமாக ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா படம் வந்து அவ்வளோலாம் பயங்கரமாக ஓடலைங்க. பட் எஸ், கிரிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நோன் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இந்த படத்தை வந்து என்ன ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, அவர் என்னோடய வெல்விஷர் கார்த்திகேன்ற ஒருத்தர் வந்து என்னை ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருந்தார் இந்தமாரி ஷஷாங்க் ரிடெம்ஷனோட உங்களோட ரிவ்யூ போடுங்கன்னு. அவர் வந்து கேட்டு கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகுது, பட் ஐ தாட் ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர் டு டூ அ ரிவ்யூ ஆஃப் சச் அ மூவி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இந்த மூவி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் கொடுங்க. ஹோப் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ பை பெஸ்ட் இஸ் ஹோம்.